எல்லாருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து மழை பெய்யனால எங்கள் தோட்டத்தில் எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. தண்ணி கட்டுற வேலை, மருந்தடிக்கிற வேலை அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப எங்களுக்கு ஜாலியாகவே போச்சு. இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் காலையில் அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி மதியத்துக்கு சுரக்கா குழம்பு, தூதுவளை ரசம்லாம் வைக்கலான்ட்டு நாங்கள் காட்டுக்கு வந்து பறிக்கலான்னு வந்தோங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு சுரக்கா தான் இருக்கும்னு நினச்சோம். ஒரு நாலஞ்சு சுரக்காக்கு பக்கமாகவே இருந்துச்சு. நாம் இப்போது எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, நல்லா பெருசு பெருசாவே இருக்கு. இந்த சுரக்காலாம் நல்லா முத்தி போச்சு. இதை நம்ம காய வச்சு வெயில் காலத்துக்கு நீச்சல் அடிக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே செடியில இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய பிஞ்சும் இருக்குங்க. ஆனா இது இப்ப பறிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இந்த இடத்துக்கு வந்தாவே கண்டிப்பாக இந்த சப்பாத்தி களி செடி இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நான் பறிச்சு சாப்பிட்டுருவேன். இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க யூட்ரஸ்க்கெலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். லிப்டிக்கு போட்டு பாரு, சூப்பராக இருக்கு. சரி, ஆ ஏய் உள்ளு உளுந்துடாத, தண்ணி நிறைய இருக்கு. இங்கே பாறைக்கு நடுவில் தண்ணி நல்லா தேங்கி நிற்குது பார்த்தீங்களா, இதை நாங்கள் பாலைன்னு சொல்லுவோம். மழை காலத்தில் நிறையா தண்ணி தேங்கி நின்றோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலான்னா, வெயில் டைம்லலாம் மாடு எருமை ஆடெல்லாம் பிடிச்சி வருவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் அதெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாறையை சுற்றியுமே ஃபுல்லாக காடு தாங்க. இங்கே கரும்பு, நிலக்கடலை, குச்சிக்கிழங்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் விதைச்சிருக்கோம். போகிற வழியில் இன்னொரு ரெண்டு மூணு சுரக்கா பார்த்தோங்க. அது என்ன ஆச்சுன்னா, அந்த கரும்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது மேலேயே அப்படியே படர்ந்துருச்சு. அதை நம்ம இப்போ பறிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். இங்கே நாங்கள் பன்னீர் செடியும் வச்சுருக்கோங்க. இதில் பூக்கள் வந்து நிறையா இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ப்ரூனிங் பண்ணி விடாமல் அப்படியே நம்ம மரம் மாதிரியே அப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா நாம் இதை கட் பண்ணி கட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து நிறையா செடி நாம் உருவாக்கிக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். நான் பூ பறிச்சுட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் பையன் இங்கே தண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுவுமே ஒரு பாலியில் தான் சொல்லுவோம், நல்லா பெரிய பாலியாக இருக்கும். இந்த பாலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல்னே சொல்லாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஜாலியாக வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக விளையாடலாம். இங்கே தான் நாங்கள் பட்டாசுலாம் வெடிப்போம் தீபாவளி டைம்லலாம். நாங்கள் இந்த பாலிக்கு நடுவில் நிறைய கல் நாங்களே தாங்க கொண்டு வந்து போட்டோம் தடம் போடுறதுக்காக. ஏன்னா காட்டுக்கு போகிறதுக்கு தடம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இனிமேட்டு தான் போடணும் இதெல்லாம். நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தூதுவளந்தழை செடியெல்லாம் வச்சுருக்கோங்க. அதை நம்ம பறிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான். என்ன இன்னொரு சுரக்காய்க்கா நம்ம வரப்பி உண்டுச்சா மம்மி இன்ன கையில் எடுத்துக்கிச்சோ. எதுக்கு இது எதுக்கா அக்கா கொடுக்கணுமா? ஸோ இதுதாங்க எங்களுடைய மார்னிங் ரொட்டீன். டெய்லியும் இந்த மாதிரி இருக்காது, ஒரு சில டைம் மழை வந்த டைம்லலாம் இப்படி இருக்கும். அப்புறம் நிறைய பேரில் ஒரு சிலர் வந்து டெய்லியும் வீடியோ போடலாம் இல்லக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன் நான் போடலை அப்படின்னா, இந்த மாதிரி தோட்டத்து வேலைகளும் இருக்குங்க, அதனால தான் என்னால் டெய்லியும் போட முடியல. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் என்னென்னலாம் டெய்லி பண்ணுறோம் அப்படின்றது போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.